உனக்கு என்ன ஒய்யாரா வாய் திறந்து கேட்க கூடாதா முடிஞ்சா போடு இல்லனா ஓடு ஓஹோ இது கௌரவ பிச்சியா இதா நான் போட்டு நீ வாங்க வேண்டியிருக்கு இதுதான் நேரங்கிறது ஏயா நொய் நொய்னு கத்துறீங்க அந்த பெரியவர் கிட்ட 20 ரூபாய் போட்டுருக்கேன் எல்லாரும் பிரிச்சு எடுத்துங்க 20 ரூபாயா அவர் 20 ரூபாய் கொடுத்தாமே ஏமாங்க குடியா ஏமாங்க குடியா யோ அவர் 20 ரூபாய் கொடுக்கலையா 1 ரூபாய் தான் கொடுத்தாரு அவர் தர்ம பிரபு போய் சொல்ல மாட்டாரு எடியா காசை ஆமா யார் நீ புதுசா இருக்க எங்க யூனியன்ல மெம்பரா நீ யூனியனா அது என்ன யூனியன் ஐயல உலக பிச்சைக்காரர்கள் யூனியன் இதுக்கு முன்னாடி நீ எங்க பிச்சை எடுத்த ஐயா நான் உண்மையே சொல்லிடுறேன் நான் பிச்சைக்காரனே இல்ல நான் ஒரு கோடீஸ்வரர் என்னையா பெரிய கோடீஸ்வரர் எங்க தலைவர் விடவா எங்கயா நம்ம தலைவர் தலைவர் பேங்க்ல பணத்தை டெபாசிட் பண்ணி போயிருக்கார் அத வரார தலைவர் என்னப்பா அங்க கலாட்டா ஒரு நான் மெம்பர் நம்ம ஏரியாவுல வந்து பிச்சை எடுத்து வந்தாரு என்னன்னு கால் தலைவர் யாரப்பா நீ நான் ஒரு பணக்காரன் ஒரு பரிகாரத்துக்காக இந்த கோயில்ல வந்து பிச்சை எடுத்த அதெல்லாம் தெரியாதுப்பா எப்ப நீ மெம்பர் காரணமா வந்து பிச்சை எடுத்தியோ மூணு நாள் கலெக்ஷன் படுத்த கட்டிட்டு நான் போனோம் நிறுத்துங்கய்யா இதுக்கு முன்னால ஒரு பிச்சை எடுத்து பழக்கப்பட்டவர் இல்ல வட்டிக்கு பணம் கொடுத்துதான் பழக்கப்பட்டவர் ஏதோ செய்த பாவத்தை கழுவுறதுக்காக கடவுளுக்கு கொஞ்சம் பணம் செலவு பண்ணுவார் அது போட்டுண்டா அது என்னமோ மூணு நாள் கலெக்ஷன்ன்றாரு அது என்ன அமௌண்ட் என்ன இன்னைக்கு கிருத்திகை நாள் ஒரு 5000 ரூபாய் கேட்பாங்க கொடுத்துருங்க 5000 ஆ அது நீ யார் சொல்றதுக்கு தலைவர் நீ சொல்லுப்பா ஆமாயா 5000 தான் யோ பையே கொடுத்துற இப்ப போய் என்னவ நீ வேற முதல் பணத்தை குடியா ஏண்டா சங்கு புள்ள முதலாளி என்ன டிஃபன் வைப்பேன்னு பார்த்தா செக் புக்கையும் பேனாவையும் வைக்கிற வச்சது சங்கு புள்ள இல்ல உங்க புள்ளங்க என்ன விஷயம் செலவுக்கு பணம் வேணும்பா எனக்கும் தான் என்னடா இது பொழுது விழிஞ்சா பொழுது போனா பணம் பணம்னு அரிக்கிறீங்க அத்த கூலிக்காரங்க மாதிரி அசிங்கமா இருக்குது பணம் எல்லாம் இல்ல போக ஏன்பா போன வாரம் தானே கொடுத்தாரு அதுல மிச்சம் இல்லையா போன வாரம்பா முழுசா 7 நாள் செலவாயி போச்சு ஆக மொத்தத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு காது குத்துறீங்க பணத்தோட அருமை தெரியாத பயலுங்க அந்த காலத்துல உனக்கா சொல்றேன் அவனுக்கு சொல்றேன் அந்த காலத்துல எங்க அப்ப கால்லாம் குடுக்க மூக்கால அழுவா கடைசியில குடுக்கவே மாட்டான் அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் உங்க அப்ப ஏழ எங்க அப்ப கோடீஸ்வரன் நீங்க காலனா கலைஞ்சீங்கன்னு நாங்க கை செலவு கலைய முடியுமா அட ஏன்பா பெத்த பசங்களுக்கே பாக்கெட் மணி கொடுக்காம இப்படி துரோகம் பண்றீங்க என்னது நான் துரோகம் பண்றேனா அட பாவிகளா பெத்த அப்பனே ஏமாத்தி காசு பறிக்கிறீங்க அதை விட என்னடா துரோகம் வேணா நாங்களா கேட்டோம் இங்க வந்து பறக்கணும்னு நீங்க பத்திங்க அதான் நீங்க எங்களுக்கு செஞ்ச துரோகம் என்னங்க என்ன என்னங்க என்னடி சொல்லு நான் உங்களுக்கு ஒரு துரோகம் செஞ்சிட்டங்க உப்ப கொட்டி இருக்கற இதுதான் துரோகமா ரசத்துல புளிய போட்டா அது துரோகம்ன்ற எல்லாத்துக்கும் துரோகம் துரோகம்ன்ற போய் கஞ்சியே கொண்டா சொல்லுதே பாலும் பயமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் கோலமயில் போல் ஐயோ சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா யார் யாது என்ன பொம்பளை மாதிரி கொலுசு போட்டு வந்து யார் யாரு வெறும் தட்டி யார் நடந்து வரோம் நான் தான் யா செல்வி நான் ஒரு கல்யாணமா ஒரு ஆம்பளை குளிச்சுன்னு சொல்ல கப்புன்னு பூந்துட்டிய ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்பால வந்திருந்தேன்னா அசிங்கமாயிட்டு இருக்கும் பாப்பா எசும என் கோசம் போட்டுனிக்கிறேன் ஊட்டாண்ட குளிச்சுனிக்கு சொல்ல பாத்ரூம் தட்டி ஊந்துச்சு மறுப்பு எதுலமே எங்க குளிக்கிறது அதை இங்க வந்துட்டேன் மறுப்புக்கு நானா கச்சேன் இந்த கரியவானா நான் போறேன் குறுக்கா தட்டி வச்சிருக்கல நீ அப்படிக்கா குளிச்சுக்க நான் அப்படிக்கா குளிச்சுக்க சரியான பைனா குளியா கீரிய பைனா குளியா எனக்கு என்ன பயம் இந்த பார் மாமா ரிஸ்டும் தெரிதா ஐயோ தெரிதே நீ நாங்கடா இது சட்டு புட்டுன்னு குளிச்சிட்டு போமா சரி
நாமா தண்ணி பயங்கர சூடாடிதே எட்டு மேல ஊத்திக்கிட்டு வெந்திட போகுது ஐயோ அறிவு கட்ட வடி வேலை வாய வச்சு சும்மா இருக்க மாட்டியோ நீ எதுக்கு இதெல்லாம் யார் கூட பேசுனீங்க என் மனசாட்சி கூட தான் வாட்டர் ஆட்டா இருக்குதுன்னு வார்னிங் கொடுக்கலாம் நான் வானான்னு பாத்துமா ஐயோ கேப்பா இருப்பையா வடிவேலே பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டு பிளகா வேலை பண்றியே இப்போ என்னையா சொல்லுது மனசாட்சி அது ஆயிரம் சொல்லும் மனசுக்குள்ள ஆயிரம் போராட்டம் அதெல்லாம் ஒண்ணுக்கு எதுக்கு கம்மனு குடிச்சிட்டு போறியா நீ எங்க ஐயோ என்னமா பட்டா சொல்லிலே சொல்ல ஐயோ இரு 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 இந்த பக்கம் தொட்டி அந்த பக்கம் தட்டி ஐயோ என் ஜட்டி சரி 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 மயக்கமா வருது ஒரு இடமா கொண்டுத்தால இங்க இங்க என்ன என் லைஃபியா டேமேஜ் பண்ணிட்டீங்க பேர் கெட்டு போச்சா அதான் கெட்டு போச்சு இல்ல என்ன கண்ணாலும் கட்டிக்க இந்த காரியம் வாணா என் தங்கச்சி கல்யாணம் ஆவாத அத பத்தி பேசறதா இல்ல அது கண்ணால ஆனதுக்கு அப்புறம் என்ன கட்டிக்கறியா அது அப்பால பாத்துக்கலாம் இப்ப நான் வரேன் நான் 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 இங்க குந்தி நிக்கடா ஆள விட்டு ஒச்சி எட்டுன போ சொல்றேன் உன்னால நான் குளிக்காத இருக்கறேன் தப்புயா உன்னால நான் குளிக்காம இருக்கணும் அத ரைட் அது எப்படி ஐயோ யோ என்ன அம்மன் விட்டு போயிட்டியயா இந்த வீட்ல வச்சது பச்ச இடத்துல இருக்காத மஞ்ச சொக்காய காணோம் தங்கச்சின ஆசையா வளர்த்து அது எங்க போய் மேஞ்சிருக்குது ஏ கமின் ஓ தெரியும் வந்துட்டியா இந்த தபா ஒண்ணு விடுறது இல்ல கட்டைக்கு கட்டை தான் கரெக்ட் யார் பண்ணி ஐயோ தங்கச்சி ஐயோ தங்கச்சி ஐயோ கரண்ட கால் வரல அவுத்து விட்டா அழகா தொங்குமே எங்கமா போச்சு கழுத்தோட மேஞ்சிட்டானே என்னமா பண்ண முடிய ஐயே சும்மா என்ன கட்டற இப்ப இதுதான் லேட்டஸ்ட் ஃபேஷன் மண்ணா கட்டி தம்பி பண்ண வேண்டியதெல்லாம் தங்கச்சி பண்ணி வந்து நிக்கிறிய என்ன இது ஐயோ முடிய இறக்கு வாங்க கேட்டுக்கிறேன் ஏத்தின் வந்து நிக்கிறிய எந்த கடையில விட்ட சாமி கேட்டு போட்டலாம் சொல்லு பியூட்டி பார்லர்ல பொம்பளை தானே வெட்டினது இல்லன்னே ஆம்பள ஐயோ 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 இந்த வீட்டு படிய தாண்டி போ சொல்ற அச்சு மூஞ்சி திருப்பி அந்த பக்கம் வச்சிருவேன் என்னதுன்ற டேய் அழுகுற வேலை எல்லாம் வச்சுனா அப்பால எனக்கு அழுகு வந்துடும் ஆமா உனக்கு இப்ப என்ன முடி வெட்டி நாள் தானே வெட்டிக்கோ அந்த மாதிரி மீசுகிறத வாணும்னால வாங்கி தரேன் வச்சுக்கோ பாருமா எதுவுமே ஒரு லிமிட்டா இருக்கணும் இதுக்கு மேல ஏத்திராத முடியும் அப்பால உனக்கு அண்ணனுக்குமே வித்தியாசம் தெரியாது போடும் ஏப்பா பொழுது விடுஞ்சி மா நேரம் ஆகுது வேலைக்கு போமே இங்கே குந்து குடிச்சிட்டு இருக்கியா இல்லம்மா ராத்திரி போதையில இஸ்திரி வண்டியை எங்க விட்டேன்னு தெரியல அதுதான் சாரை கடை பக்கம் எங்கேயாவது விட்டுருப்ப போய் தேடுப்போம் எக்ஸ்கியூஸ் மீ மாஸ்டர் இங்க யாரு எக்ஸ்கியூஸ் மீ எஸ் நான் புதுசா ஜாயின் பண்ணிருக்க ஸ்டூடண்ட் பார்த்தாலே தெரியுது இங்க மாஸ்டர் யாரு என்ன கேட்டிங்க இங்க மாஸ்டர் யாருன்னு கேட்டேன் நான் தான் ஓ நீங்க தான் மாஸ்டரா யா ஹலோ எக்சர்சைஸ் ஆரம்பிக்கலாமா இப்பவே Dress போடுங்க வாட் இந்த Dress அவுத்துட்டு எக்சர்சைஸ் தவுந்தாப்ல Dress போட்டுக்கங்க என்ன அங்க போய் சேஞ்ச் பண்ணிக்கங்க ஐ எக்ஸ்கியூஸ் மீ உங்க பேரு ராணி ராணி ராஜாவின் பாவு ராணியின் பக்கம் முப்பத்தாறு இருக்குமா இல்ல மாஸ்டர் என் வயசு பதினாறு உன் வயசு இல்லமா உன் வெயிட் முப்பத்தாறு கேஜி இருக்காது இல்ல மாஸ்டர் வெயிட் நாற்பத்தி ஆறு நாற்பத்தாறா குறைச்சி ஆகணும் போய் படு ஒரு தலகாணி கொடுக்குறேன் குரட்டை விட்டு தூங்கிடு ஏ எக்ஸசைஸ் பண்ற மாதிரி படுமா நான் மாஸ்டர் தொட்டா தப்பே இல்ல கொஞ்சம் படக்கூடாது மெதுவா 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 எந்திரி காலப்படுமா காலப்பட்டியா படு படு படுமா One, two.
நான் அது உடனே நம்பிடுறா வாரி வெங்கடி போச்சு என்னடி நான் பாட்டுக்கு பேசிக்கினே இருக்கேன் நீ எங்கயோ இருக்க என்ன கேட்ட என்ன கேட்டனா சத்தா உனக்கு அந்த வியாதி வந்துச்சா என்ன வியாதி அதா எல்லா வயசு பொண்ணுங்களுக்கும் வர வியாதிதான் ஆமா யார் அந்த ஆளு அதா ஓ இடுப்பு உடைச்சுவேன் யாரோ பணக்காரான் ஆள் அழகத்தா இருக்காரு அதுக்காக பொண்ணு பின்ன தெரியாத பொண்ண கட்டி பிடிச்சிடுறதா அந்த ஆளை மட்டும் இன்னொரு தடவை பார்த்தேன் கண்டிப்பா கேப்பேன் எப்ப மறுபடியும் கட்டி பிடிப்பேனா சீச்சி அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல ஏய் நானும் ஓஞ்சதிதான்டி எம்மாடி உன் வாய் அவனை திட்டினாலும் உன் மனசு என்ன நினைக்குது எனக்கு நல்லா தெரியும்டி அத்த விட அந்த ஆள் தொட்டா நீ உருகிட்ட அவன் எப்படி தெரியல ஆளு வழிக்கு வருவான் போல் தெரியுதா இல்லையா தெரியல மக்கு மக்கு ஒரு ஆளை பார்த்தா முதல் முதல்ல இத தாண்டி தெரிஞ்சுக்கணும் சரி போனா போது விட உன்னையும் அந்த ஆளையும் லிங்க் பண்றதுக்கு நான் அருமையான பிளான் போடுறேன் என்ன பிளானு என்ன பிளானு என்ன பிளானு என்ன பிளானு அலையாத சொன்ன சுவாரசு போயிடும்டி கம்மு நிறுத்து கவனி இந்தாப்பா அந்த தங்க மீன் விலைக்கு தெரியா எவ்வளவு படம் நாள் தர எதுக்கு திங்கிறதுதா யோ துண்டுறதுக்கா அந்த தங்க மீன் வேற மீனியா இது அக்கா மீன் ஆசையா வளர்கிறது வெட்டுறதுக்கு இல்ல தெரியுதா நீ அடுத்த காலி பண்ணு டிரைவர் கோழி வாங்கிட்டு வரேன் கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் வெயிட் பண்றேன் நீ கோழிய கரெக்டா வெயிட் போட்டு வாங்கிட்டு வாடா நான் எத்தனை வருஷமா சமையல் பண்றேன் நான் பார்க்காத கோழியா நீ பார்க்காத கோழியா நீயே ஒரு கோழி போய இந்தாப்பா காய் கிலோ அரை கிலோ ஒத்துங்க ரெண்டு கிலோ ஒரே கோழி அடாடாடாடா இந்த மாதிரி வந்தா பரவாயில்லையே எல்லாம் சில்லற காசால வந்து யோ நீ இத பாத்துக்கியா கிலோ கணக்குல வந்திருக்குது ஒரே கோழி ஒரே கோழி ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ பாத்தியா கரெக்டா ரெண்டு கிலோ போடுமா ஒரே கோழி ரெண்டு கிலோ கேட்டா நீ ரெண்டு கோழிய போட்டு ரெண்டு கிலோ காமிக்கிறிய நாயா அடம் பூச்சிக்கினு இது ரெண்டும் ஒரு கோழி தான் வடிவேலு எங்க ஊர்லயே அதிகமா படிச்சது நான் தான் மூணாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன் என்னை அவ்வளவு சுலபமா ஏமாத்த முடியாது கொஞ்சம் கஷ்டப்பட்டா ஏமாத்திடலான்றியா அத பாரியா இந்த ரெண்டு கோழியும் ஒண்ணுதான் அது எப்படி நான் புரியாத பேசினு இந்த கோழி பேச்சாரு சொல்ல உரிச்சது அதே கோழிய சின்ன வயசுல புடிச்சு உச்சது இது ரெண்டு ஒண்ணுதானே ஓஹோ அப்படியா ஏப்பா இத முதவே சொல்லக்கூடாதா நானா இருக்க கண்டு புரிஞ்சுக்கிட்டேன் இதே ஒரு மாங்கா மடையினார் தான் விசாரிக்காம கொள்ளாம வாங்கிட்டு போயிருப்பான்ல வியாபாரத்துல ஒரு டெக்னிக் வேணுப்பா கேட்டவனா நானே வெட்டிக்கிறேன் அப்படியா போடு எவ்வளவு பருவா 35 45 ஒரு 80 பா குடு எதனா சொல்ற மூலமா வா போலாம் என்னடா ஐயா சொன்ன மாதிரி 2 கிலோ கோழி வாங்குறியா இல்ல அதுலயே கமிஷன் அடிச்சிட்டியா கமிஷன் அடிக்கல 2 கிலோ ஒரு கோழி டேய் என்ன என்ன குருடா நினைச்சிட்டியா இது எத்தனைடா ஒரு கோழி இது ஒரு கோழி மொத்தம் ஒரு கோழி டேய் இது எத்தனை கால்ரா 2 கால் இது 2 கால் மொத்தம் ஒரு கோழிக்கு 2 கால் அடே என்ன என்னடா குழப்பற நீ அட வடிவேல் என்ன சொன்னா வடிவேல் என்ன பெரிய கம்ப்யூட்டரா வா நான் கேக்குறேன் இந்தப்பா கசாப்பு ஒரு லூசு பையன கோழி வாங்குறப்பனா நீ ஏமாத்துறதா ரெண்டு கோழிய ஒரே கோழின்னு சொல்லி நீ எப்படி விக்கலாம்
என்ன பச்சிக்கிற? ஆ கோழி வாங்குறதுக்கு டிகிரி முடிச்சிடுவாங்களா? இல்லையா, அவர் மூணுனாரு, நீ என்ன பச்சிக்கிற கேட்டேன். ரெண்டு. ஆ அப்ப உனக்கு வேற மாதிரி சொல்லணும். தோ பார், அங்க ஒரு சின்ன பையன் போட்டாரு, தெரியுதா? தெரியுது. யாரு? தெரியலையா? அது நான் தான், 7 வயசுல ஏத்தது. பக்கத்துல ஒரு ஆள் போட்டாரு, அது ஏத்ததா? அது நீதா? ஆ தெரியுதா, 27 வயசுல ஏத்தது. அது சின்ன வயசுல ஏத்த போடும், இது 27 வயசுல ஏத்த போடும். அதே மாதிரி இந்த கோழி பெருசாரு சொல்ல ஊச்சது, அதே கோழி சின்னதாருக்கு சொல்ல ஊச்சது, அதே. எப்படி எப்படி? பெருசாருக்கு சொல்ல ஊச்சது இதே, இந்த கோழி சின்ன வயசுல ஊச்சது அதே, ரெண்டு ஒண்ணு தானே. ஐயோ ரொம்ப குழப்புறீங்களே ஐயா. அந்த விவரமா சொல்றாருல்ல? ரத்தம் வேணுமாப்பா? டேய் குச்சி கணக்கு தலையா, உனக்கு தாண்டா ரத்தம் இல்ல கசாப்பு, இவனுக்கு ரத்தம் ஏத்து. டிரைவரே, டேய் இப்ப நான் என்ன வண்டி ஓடணும் சொன்னா இதான் சமயம் டிரைவர் டிரைவர் நக்கல் பண்றியா நீ? சரி சரி வா, முட்டை கடைக்கு போலாம். எந்த குட்டை கடைக்கு நான் வரலடா? கோழி குழப்பமே என்னால தாங்க முடியல. நீ உன் கூட நான் வந்தா காரை எவனாவது மேல விட்டுருவேன். நீ தனியா போ, போடா. ஓய் என்ன மர்ச்ச பெரிய ஹீரோ நினைப்பா? ஏதோ தகராறு பண்ண வந்த மாதிரி தெரியுது. நான் தகராறு பண்றேன்? தகராறு பண்ணது நீ மேன். உன்னை யாரு அந்த பொண்ணு கூட பைக்கி சொல்லி கொடுக்க சொன்னதே? என்ன டாவ் அடிக்கிறியா? அத சைட்டு. ஓ அந்த பொண்ணா? ஓ அந்த பொண்ணுதான். யோ அந்த ராணி யார் தெரியுமா? என் டாவு காதலி. அது எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கடைய வச்சிருக்கேன், நடுவுல பூந்து கொத்திட்டு போலான்னு நினைக்கிறிய? நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்ல. முதல்ல வழிய விடு. உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாத? கொத்தும் கொலையுமா மப்பும் மந்தாரமா ஒரு பொண்ணை பத்த விட மாட்டீங்களே. பூ வாங்கி கொடுப்பீங்க, புடவை வாங்கி கொடுப்பீங்க, சினிமா கூப்பிடுவீங்க. இது பார், இந்த மாதிரி வேலையெல்லாம் அது கிட்ட வெச்சுக்கணும்னு நினைச்ச ஓ நல்லி எலும்புல நல்லி எலும்பு, அத ஜெல்லி ஜெல்லியா நொறுக்கி. ஏய் தப்பே, என்ன முட்டா பேசிட்டு போயிட்டே இருக்கற? இத பார், இது வரைக்கும் நான் எந்த பொண்ணியும் காதலிக்க தான் யோசிக்கவே இல்ல. ஆனா இப்ப சொல்றேன், இந்த நிமிஷத்துல இருந்து நான் அந்த பொண்ண தான் லவ் பண்ண போறேன். என்ன பண்ணுவே? லவ் பண்ண கூடாது. பண்ணுவேன். லவ் பண்ண கூடவே கூடாது. பண்ணியே தீர்வேன். சோ நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு நான் அவள காந்தி பார்க்ல சந்திக்க போறேன். நீ அங்க வர கூடாது. வரவே கூடாது. வருவேன், நிச்சயம் வருவேன். அதே டைம்க்கு அதே பார்க்க அதே பொண்ண பக்கனாலும் வருவேன். வாயா, அவ யாருன்னு பாத்தலாம். டேய் தம்பி மச்சான், எங்கிட்ட சவால் விடாத. நான் மீச வளத்த ஆம்பள. நான் மீச வெச்ச ஆம்பள. இந்த சவால்ல மட்டும் நீ ஜெயிச்சிட்ட, நான் வெச்ச மீச எடுத்துறேன். நான் வளத்த மீச எடுத்துறேன். பாக்கமா? பாத்துறோம். வா.